கேமராமேன் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அவெல்லாம் இன்னைக்கு வரா மாதிரி தெரில. நானே இன்றைக்கி ஆங்கிரிங்க முடிச்சு முதல் கண் தலைவா தலைவா தலைவா. என்ன தலைவா, என்ன ஓட்ட ஆரம்பிக்கிற? வாடா பிளடி பெகர். என்ன தலைவா, வந்தது வர மாதிரி திட்டுறேண்ணா? திட்டலடா, இன்னைக்கு கண்டென்ட்டே அதுதான் தலைவா. எனக்கு ஒன்றுமே புரியல, புரிகிற மாதிரி சொல்லுவேன். நம்ம ரஜினி சாரை வச்சு ஜெயிலர் படம் பண்ணார்ல டைரக்டர் நெல்சன். ஆமாம், தேட்டரில் கூட பயங்கரமாக ஓடிச்சு தடபுடலாம். அது வேற மாதிரி ஒன்று பண்ணாங்களே, ஏன் ஜெயிலர் 2 பண்ண போகிறாங்களா என்ன? அதுதான் இல்லை, அவர் சொந்தமாக ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரி, அவர் ஸ்டார்ட் பண்ண படத்தோட பேர் தான் பிளடி பெகர். அப்போ ஊரை கூட்டி ப்ரெஷ்ஷை கூட்டி பூஜை, அது வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்களே. அதுதான் இல்லை. நீங்கள் ஏன் இந்த வீடியோ பாருங்களேன். தலை, நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற? யோ, என்னையா கல்யாண ஆனதுலேருந்து லேட்டாக வர? நீ ஜஸ்ட் மேரிட் தலா, கப்பல் கொளுத்தலாம் இருக்கும்ல, அதோட உங்கள் கூட சேரவானா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஏமாற்றி வரவானா? தேஷோபாலன், என்னடா எங்கே உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நானும் ஹாலிவுட்டில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் போலியா? இதோ கவின் இருக்கான்ல, அவனு தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேண்ணா? ப்ரொடியூசரா? டேய், இங்கே சோறுத்துன்ட்டு வெளில போய் ப்ரொடியூசர் தெரியா? எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தானே, தலை கோச்சிக்காது. நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணாம், எங்கே வேணா போய் பண்ணிட்டு போகிறான். என்ன கோத்து வரியா நீ? தலை கொன்றுவோம். நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன்தான். அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசா? ஏதாவது பேசணும்னு பேசாதியா? ஏய், அந்த லுக் மட்டும் சொல்லியா? தலை ஒரு லுக் மட்டும் சொன்னா பயங்கரமா இருக்கும். இல்ல, அது என்ன லுக்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குடா, உன் லுக்கே சூப்பரா இருக்குது. லுக்கு மாத்தி கூட்டினா போ. ஏ கவினே, பக்காவா ரன்வீர் கபூர் மாதிரி இருக்கணும். என்ன செலவு பண்றானுங்க? இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் உயிரை குத்தவனுக்காக பேசியிருந்தா, அவரு காலை மட்டும் வந்துட்டு போகிற? எனக்கு என்னன்னா, இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏ ஜிவானி, ஏ திவானி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல, அவன் அந்த மாதிரி வருவானா இல்லை பார்த்தா ஷாருக் கான் மாதிரி வருவானா எனக்கே குழப்பமாகுது. நீ வேற எங்கள் நோண்டி நேர்கிற. என்னடா ரெடியாடா? டேய், கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க, வா வா. போலாம் தல, லுக்கு ஃபயராக இரு. எங்க போற? அப்படி ஏன் அப்படி போக கூடாது? சர்ப்ரைஸ் இல்ல, இரு. என்ன ரெடினே ஓவரா பண்ற? கவின் தானே, அவனை பொம்பளை கட்ட போறக்கும் பார்த்தாச்சு, நான் அம்மனை கட்ட மட்டும் தான் பாக்கி. யோ, நல்லா தானே இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் தல, வரப்போறான் பாரு. டேய், அப்படியே புச்சிக்கிற ஓடிட்டுங்கடா. ஏன் இதா லுக்கா? சத்தமே வரக்கூடாது. வாஸ்தவ மேனனு
படத்தை இப்பவே பார்க்கணும் கிடையாது. ஆனா படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அப்படியா? மக்களே ட்ரெய்லர் பார்க்கறது இப்ப போய் பாத்துடுங்க. படத்தை தியேட்டர்ல பாருங்க. நம்ம ஒரு டீயை போடுவோம். நீங்களா கேமரா பண்ண டீ கேட்டு வாங்க. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணும்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட நீ ஜெயிச்சிடணும். திருவழி பாதையில் காத்திருந்தேன் இந்த தாமதம் ஏனோ நிலவே தலையில தூக்கத்தை நான் தொலைத்தேன் என் கண்களில் கனவே. நான் உன்ன விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின் சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்போம். மேல வரணும் பாப்பீங்களா? வாழ்க்கையில ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை.